அண்ணாச்சி அண்ணாச்சி மேலச்சந்தங்கேட்டாச்சு, தங்கச்சி தங்கச்சி கல்யாண நாளாச்சு. காலில் மிஞ்சி போடுற மேசெஞ்சி, புருஷனை தான் மிஞ்சி நடக்க கூடாது வஞ்சி. முகத்து கழக மஞ்ச பூசு, பொண்ணு கழக அஞ்சி வாழு. பயிர காக்க வேலி அட பொண்ண காக்க தாலி, பயிர காக்க வேலி அட பொண்ண காக்க தாலி. அண்ணாச்சி அண்ணாச்சி மேலச்சத்தம் கேட்டாச்சு. பிறந்த வீட்டை துறந்து புகுந்த வீடு வருவா, புருஷனத்தான் தெய்வம்னு சொல்லிக்கிட்டு வாழ்வா. உயிர் கூட நீங்கதான் ஒன்னு நம்பி வருவா பொண்ணு. இதன நினைச்சு பார்த்து மூணு முடிச்சு போடு. அண்ணாச்சி அண்ணாச்சி கல்யாணமாயாச்சு, தங்கச்சி தங்கச்சி பந்தியும் போட்டாச்சு. ஆயிரம் காலத்து பயிரென்னு சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க. ஆயிரம் அர்த்தம் அதுல உண்டு, வாழ்ந்து பார்த்தா புரியுங்க. அண்ணாச்சி அண்ணாச்சி கல்யாணமாயாச்சு, தங்கச்சி தங்கச்சி பந்தியும் போட்டாச்சு. ஏய், அங்க வேலை செய்யறது காலை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்க, இங்க முத பந்தில உட்காந்து திங்க ஆரம்பிச்சிட்டியா? எந்திரடி போய் வேலைய பாரு. ஏப்பா, ஊரறிய பெத்த மகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, யாருக்குமே தெரியாம ஒரு மகளை பெத்திய, அத மறந்துட்டியா? அவ எத்தனை நாளைக்கு தான் இப்படி எல்லாருக்கிட்டையும் பசவு வாங்குவா? அவளுக்கு எப்பப்பா கல்யாணம் பண்ணி வைக்க போற? பசிக்கு சாப்பிட உட்கார்ந்த பிள்ளைய வாய்க்கு வந்தபடி பேசினவ அழகம்மா என் மகதான்னு தெரிஞ்சா விஷம் வச்சு கொள்ள கூட தயங்க மாட்டான். அவ கொண்டா அவனுக்கு தெரியுமே, நேரம் வரப்போ எல்லாம் நல்லபடியா நடக்கும். எனக்கு தெரிஞ்ச வயசு வந்தவளுகள்லாம் வாக்கப்பட்டு போறாளுக, எனக்கு ஒரு கல்யாணம் காட்சி ஆக மாட்டேங்குது. அது சரி, நீ படிச்ச மாப்பிள்ள இல்ல பாப்ப. நான் எடுத்து படிச்சவனா இருந்தா நாம வேலைக்கு போக வேண்டியது இல்ல, சோத்த பட்ட ஆக்கி வச்சுட்டு சொகுசா படுத்துங்களாம். சொகுசா படுக்கலாண்டி, அவன் படிச்ச செலவுக்கும் படிச்சப்ப குடிச்ச சிகரெட்டுக்கும் குடத்துல இருந்து குத்து விளக்கு வரைக்கும் வட்டி போட்டுல வாங்குவேன். படிச்சவன் பேனா பிடிச்சி எழுதுறா, படிக்காதவன் ஏற பிடிச்சி விழுறா. எவனை கட்டிக்கிட்டாலும் நம்ம பெத்துக்கு பார்த்து பிள்ளைய தானே. நீ ஏன்டி பேசாம வர? எவனை கட்டிக்க போறது வாய தரன்னு சொல்ல. என் மாமனுங்க மூணு பேர் இருக்காங்க, என்ன கட்டிக்க ஒத்த கால நிக்கிறாங்க. நான் யார யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்? ஓ, மகர கட்டைக்கு மூணு பேர் போட்டி போடுறாங்களாக்கும். நான் எல்லாம் என் அத்தை மகனத்தான் கட்டிக்க போறேன். நாங்க மட்டும் சித்தப்ப மகனைய கட்டிக்க போறோம். அடிவ நடிவ, இன்னைக்குதான் சமைச்ச பிள்ளை மாதிரி இங்க உட்காந்துருக்கா.
இப்ப யாரு கட்டிக்கு போறான்னு தெரியல. ஊர்ல இத்தனை மாமா மச்சா இருந்தோம், எவனையும் என்ன பொண்ணு கேட்டு வரல, இவளை யார் கேட்டு வர போறா? இவளுக்கு என்ன ஒட்டா உறவா? சொல்லிட முடியாதுல்ல. இது ஏண்டி அழகம்மா, நீ யார கட்டிக்க போற? எங்க போய் தொலைஞ்சாயவ? அடியே அழகம்மா வாடிங்க. கழுதைக்கு பேரு முத்துமால, ஊத்திர கஞ்சி எடுத்துட்டு போறதுக்கு ஊரெல்லாம் தண்டோரா பண்ண போல இருக்கே. தட்டுப்பட்டு கஞ்சி குடிச்சு போட்டு புள்ள இருக்க போடி. நல்ல நாள் அதுவும் அந்த பிள்ளைக்கு நாலு இட்லி கொடுக்காம பழைய கஞ்சி கொடுத்து கொடுக்கலாம். கொடுக்கலாம், தானம் கொடுக்கறதுக்கும் தான் சொத்தா இருக்கணும். சொல்ல மாட்டேன், வேலைக்கார கழுதைகளுக்கு நீ இட்லி கொடுத்தா நாளைக்கு சாப்பிடறதுக்கு அல்வா கேட்பாளுங்க. நான் எங்க போறது? என்னடி அது பழைய கஞ்சி, நேத்து நடந்த மாதிரி இருக்கு. விடுமரமா வளர்ந்துட்ட, உனக்கு ஒரு நல்ல காலம் வரமாட்டேங்குது. உன் தலையெழுத்து அப்படி இருக்கு. தாயே வீரமல்லம்மா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அதுவும்மா, கடையில் நல்ல வியாபாரம் ஆகணும்மா. உன்னையை நம்பித்தேன் காதுல பூ வச்சுக்கிறேன். என்ன, இன்னைக்கு கடைக்கு வர்ற எவன என் காதுல பூ வச்சிருக்க கூடாது. வணக்கங்க. வாங்க வாங்க வாங்க, இப்படி உட்காருங்க. போறாங்களா உன்னை? பாசமலர் என்னங்க துணி தான் அங்கத்தானே வந்தீங்க? பின்ன என்ன தூங்கலாம் வந்திருக்கோம். முகத்துக்குறாதீங்க. பாசமரம், இந்த வயலெல்லாம் ஏங்கிட்ட வச்சுக்க கூடாது. எங்க ஊர்ல திருவிழா வருது. திருவிழா என்ன வரத்தான் செய்ய? வேட்டி எல்லாம் கிழிஞ்சு போச்சு. வேட்டி என்ன கிழிஞ்சத்தான் செய்ய? கிழியாத வேட்டியா ரெண்டு கொடுங்க. இந்த கிழியாத வேட்டி ரெண்டு. எவ்வளவு? பதினஞ்சு பதினஞ்சு முப்பது. இந்த ஆமா திருவிழான்னு சொன்னீங்களே, உங்க ஊர்ல யாராவது துணிமணி எடுக்கணும்னா இங்க அனுப்பிச்சு வைங்க. அங்க இருந்து யாரும் இங்க வரமாட்டாங்க. நீங்க அங்க வந்தா அமோகமா வியாபாரம் நடக்கும். ஆமா எந்த ஊர்னு சொன்னீங்க? அம்மாவட்டி. செம்பு செம்பு செம்பு. என்ன என்ன செம்பு, என்ன வச்சிருக்க? அம்மாவட்டியில திருவிழாவா? உன் மகனை வியாபாரத்துக்கு போக சொல்லு. அவன் தினம் வெயில பண்ண பண்ண மாதிரி கருத்து போயிடுவான். பெரிய வெள்ளக்கார பரபர. உன்னை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம் தெரியுமில்ல? உன்னை என்னைக்கு தொட்டனோ அண்ணன் இருந்து இப்படி ஆயிட்டேன். அவன் உருப்படா போனது காரணம் நீ தான். சரி சரி, அவன் போவானா போக மாட்டானா? போக மாட்டான். சரி போக வேணா. சரி போவான். சரி வா போய் அவனை எழுப்பலாம். எழுப்பு. நீதான் எழுப்பு. உங்க பெரிய தொல்லையா போச்சு. முதல் மரியாதை வேலையே வாங்கிறது போகலாம். இறங்கி உருட்டிட்டும் போகலாம்.
என் சின்னத்தாயி ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் இரு தண்ணி குடிச்சிட்டு போலாம். எனக்கு அப்படித்தான் இருக்கு. உள்ளுக்கட்டை எங்க இறக்கி வைக்கிறது? சைக்கிள் மேல இறக்கி வைப்போம். சைக்கிள் கார வந்தான்னா வெய்ய போறேன். அதுக்குள்ள வந்துடலாம் வாடி. வெங்காயம் முருகா ரெண்டு குண்டாட்டிக்காரா, எப்படா சமாளிக்கிற? நீ எப்படி சமாளித்தா எனக்கு என்ன? தம்பி, பட்டு வேட்டி பட்டு சட்டை இருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு வேணா நாளைக்கு கொண்டு வருவா. நான் பட்டு தான் கட்டுறது, உங்களுக்கு வேற வெயில் சிரமம். தம்பி, இருக்கிறதுல நல்ல வேஷ்டியா, ரெண்டு வேஷ்டியும் ரெண்டு சட்டைக்கு துணியும் எடுங்க. நல்ல நல்ல என்னங்க மூணு தாயிர துணி எடுத்து வைங்க. கொண்டா கொண்டாங்க. இருபது கேக்குது. நீங்க ஆத்தா அவளுக்கு ஒரு நூல் சேலை எடுத்து வைங்க. தாய மாய்ச்சி சேலை வாங்கி தரீங்களே, உங்க மனசுக்கு நல்லா இருப்பீங்க. உங்களுக்கு தெரியுது, மத்தவங்களுக்கு தெரியலையே. தம்பி, கணக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க. தம்பி, சரியா கணக்கு பாத்துக்கப்பா, வியாபாரத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். நான் நஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நீ நஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்றான். ஏன்னா அவன் மனசு ரொம்ப பெருசு. அவங்கள பார்க்கும் போதே தெரியுது. மொத்தம் 370 ரூபா ஆகுது. உங்க நல்ல குணத்துக்காக 20 ரூபா குறைச்சிட்டேன். 350 கொடுங்க. அது எதுக்குமா குறைச்ச? உனக்கு கிடைக்கிறது அவ்வளவுதானே கிடைக்கும். பரவாயில்லங்க, உங்களை மாதிரி 4 பேர் இருந்தா போதும். என் பொழப்பு தனா ஓடிடு. எவ்வளவு? 350 ரூபா. கணக்கெல்லாம் சரியா பாத்து முன்ன பண்ண ஆயிட போகுது. என்ன அப்படி பாக்குற? அறுவடை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு வாரத்துல மூட்டை எல்லாம் வீட்டுக்கு வந்துடும். அப்பா கணக்கு பைசல் பண்ணிடலாம். என்னடா சோறா திங்கிற? வேற எப்படி தெரியுது? ஓர் ஊத்துமா, ஓத்து ஓத்து நல்லா தின்றா. அதுல ஒண்ணு குறை வச்சிடாத. என்ன அது? வேற வம்ப போயிடு போகுது. அப்பனா ரெண்டு முட்டை எடுத்து போய் கொண்டு போன மூட்டை அப்படியே இருக்கு. இவனுக்கு முட்டை கேக்குதா? முட்டை ஏன் அரைச்சிருக்கு? உள்ள வேகாத வெயில அரைஞ்சிட்டு வந்திருக்கான். அவனை ஏன் இப்படி கரிச்சு கொட்டுற? அடையாற ஒருத்தி, நான் என்ன திங்க மரம் சொன்னேன்? மக்களைய வாங்கி திங்கிற வாய்க்கு வகைய பேசி ஏவரம் என்ன தெரிய வேணாம். எங்க இது வரைக்கும் துணியை வித்தேன்னு ஒத்த ரூபாய் எனக்கு கொடுத்தா நான் கழு. எங்க குடுக்குறது? அங்க அவ்வளவு கோமரத்து கட்டிட்டு அலையறான். சரி ஆம்பளை விடு. அந்த ஊருக்குள்ள இந்த பொம்பளைகளே இல்லையா? பொம்பளைகள் அவளுக்கு? பொம்பளை கிட்ட பேசணும்னா ஒரு நெளிவு சுழிவு இருக்கணும். உங்க நெளிவு சுழிவை கொஞ்சம் சொல்லுங்க, நானும் கேட்டுக்கிறேன். உங்க ஆத்தா கிட்ட நான் என்ன நெளிவு நெளிஞ்சிருக்கேன் தெரியுமா? தெரியா தரமா இவங்க அப்பன கடனை கொடுத்து விட்டேன். வாயன கடனை கரைக்கிறதுக்கு பதிலா இவளை என் தலையில கட்டி விட்டேன் இவங்க அப்ப. அதனால கடனை கொடு. ஆனா என்ன மாதிரி அவகிட்டே மாட்டிக்கிறாரு. அவன் என்ன உன்ன மாதிரி கிறுக்கு பயலா? ஏமக, அவனுக்கு கடை கொடுக்கவும் தெரியும் வாங்கவும் தெரியும். ஜவுளி 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 ஏ ஜவுளி மூட்டை இறக்கி வை. என்னமே இருக்கு? சின்னால பட்டி சேலை, ஜக்கம் பட்டி ஜாக்கெட்டு, பட்டு கொட்ட பாவாடை இருக்கு. அது இருக்கட்டும், ஆம்பளைங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். 4 முழம், 8 முழம் வேட்டி இருக்கு, சாதாரணமான சட்டை துணி இருக்கு, ஆண்டி வட்டி 5000 இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? ஏ ராசாவுக்கு வேட்டி கொடுங்க.
இந்தாமா அருமையான வேட்டி. எவ்வளவு? 20 ரூபாய். 20 ரூபாவா? என்கிட்ட 18 ரூபா தானே இருக்கு. நாளைக்கு 2 ரூபா தாரேன். பேர் என்னம்மா? ராமாயி. ராமாயா? அடடா புருஷன் பேர் கேட்க மறந்துட்டேனே. பேரு பெருமாடு. என்ன ஒரு ஆளு வேட்டியும் ஒரு ஆள் சட்ட துணியும். என்ன வேலைக்கு? வேட்டி 20 ரூபா, சட்டை 30 ரூபா. கலை அதுலயும் பாதி கடை. அவளுங்க கடக்குறாங்க போக்க கட்டிருக்கீங்க. எனக்கு கடை நல்லா வேண்டாம். ஏன் துறைக்கு என்ன இல்லைன்னு எனக்கு தான் தெரியும். 2 அண்டரோடு கொடுங்க. ஆண்டி பட்டி 2000 கொடுக்கணுமா? ஏன் அள்ளினர் 2000 கொடுக்க மாட்டீங்களோ? அள்ளினர் 2000 விலை ஜாஸ்தி. 2 அண்டரை 40 ரூபா. எப்படி கொடுங்க? ராயர் கிழிஞ்சது. அப்புறம் பேசிக்கிறேன். இவ யாரவ இவ்வளவு கட்ட நேட்ட பேசுற? பெருமாளோட மூணாவது சம்சாரம்ப்பா. யாருப்பா அந்த பெருமாள்? அந்த பெருமாள் நான் தான். ஏய் கொஞ்ச நேரம் தூங்க விட மாட்டீங்களே? ஓ சேலையா? இது ஓஞ்சலையா? சேலைன்னா சேலை, சும தெரியாத சேலை, ஆண் பாவம் சேலை, கட்டுனா ஆள் அசத்து சேலை. என்னது என்னது? ஆண் பாவம் சேலை. வைரம்னா வைரம், கட்டுனா மாமன் தேடு வைரம். அப்படி என்னப்பா வைரம்? மண்ணுக்குள் வைரம். யாப்பா தேவதாசுக்கா? அதெல்லாம் பழைய சேலை. கேள்விக்கு ஞாபகம் எல்லாம் எங்க போதுப்பா? அப்ப இந்த பச்சை கலரு? பச்சை கலர் உடுத்தி பருவகுமாரி நடந்து வந்தா அக்கம் பக்கமெல்லாம் ஆசை மச்சா கூட்டு வரும். மைதிலி என்னை காதலி. ஐயே கெட்ட வார்த்தை சொல்றாரு. என்ன தடி கெட்ட வார்த்தையை கண்டுட்ட? இது என்ன விலைப்பா? 70 ரூபாய். 50 ரூபாய் என் கையில இருக்கு. மிச்சத்தை உங்க அண்ணன் வந்ததை வாங்கி தரேன். மறுபடி சீக்கிரம் செல்லு. மாதிரி தர இருக்கப்பா கொண்டாடி பரி அப்படி. அடியே இவர் சேலை விக்கிறத விட நல்லாவே பேசுறாருல்ல. இது என்ன சேலை? முதல் மரியாதை. இந்த சேலையை எடுத்துக்கட்டு, ஜாக்கெட்டை விட்டு உன் புருஷ வருவா உன்னை சுத்திக்கிட்டு. புருஷ இல்லனா புதுசா அவனாவது வருவான். என்ன என்ன இருக்கு? இந்த சேலையை கட்டினா ஜாக்கெட் போட வேண்டியது. ஏன்? அதான் முதல் மரியாதை சேலை. இது என்ன வேலை? 45 ரூபாய். சரி கொடுங்க, வீட்டுல போய் காசு எடுத்துட்டு வர. மண்ணுக்குள் வைரம். இது ஆண் பாவம். இது என்னது? ரொம்ப அசிங்கமா இருக்க. இதுல என்ன? இது என்னது? இது நல்லா இருக்க. இது போதும். இந்த ஜாக்கெட் எவ்வளவு? 25 ரூபாய். விலை ஜாஸ்தியா இருக்க. 20 ரூபாய்க்கு தருவியா? எடுத்துக்கிட்டு முதல்ல இடத்தை காலி பண்ணு. 10 ரூபா தான் இருக்கு. மிச்சம் நாளைக்கு தரலாமா? தரலனா? தரலன தானே, நாளைக்கு பாத்துக்கலாம். சரி சரி கொடு. இதெல்லாம் எவன் எடுத்து வைப்பா? நீ அவுத்து விடுவ துணி கட்டு, நான் அடுக்கணுமா மெனக்கட்டு. நேற்று தள்ளி ஊட்டிய புள்ளு கட்டு நினைச்சு பாரு நின்னுக்கிட்டு. அப்புறம் பசி எரிஞ்சு பால் கொடுக்கற நீ ஒருத்திதான். உன்னை ஆயுசு பூரா மறக்க மாட்டேன். என்ன பாக்குற? கவலைப்படாத, இன்னைக்கு பருத்தி கொட்டை புண்ணாக்க சேர்த்து போடுறேன். என்னைக்கு உன் பால குடிச்சனோ அன்னையில இருந்து நானும் உன்ன மாதிரி கருப்பாயிட்டேன். ஏண்டா பெருமாளே இங்க பாரு. இது யார்த்தையா சொன்ன? உனக்கு ஒண்ணு ஒண்ணு முக்கியமா பண்ணியார் பொண்டாட்டி சரி கூட வாயாடி வாய் கிளிய முடிய பேசுவா. என்ன அழகு, என்ன வாங்கிட்டு போற? புது துணி வாங்கிட்டு போற. இங்க காத்து. இந்த புது துணி வாங்கிட்டு போறியா? இரு இரு அங்க போய் வேட்டு வைக்கிறேன். அம்மா பால் என்னடா இம்பிட்ட நேரம்? இந்தாங்க நான் வர்றேன். ஏய் ஏண்டா என்ன உரல் தேஞ்சு உழக்கான கதையா வர வர பால் குறைஞ்சுகிட்டே வருது? என்னது பால் குறையுதா? ஏன் பேச மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சட்டி நிறைய சோறு இருக்கு, வயிறார போட்டு திங்கிறீங்க. அங்க மாட்டுக்கு வயிறு நினைச்சாவில் பால் செம்பு நிறைய சுத்த வேலை கட்டாளா இருக்கிறே. இருக்கிற புள்ள எடுத்து போடுறதுக்கு என்னடா புள்ளா? இங்க வாங்க. தொழுவத்துல தொட்டு கூட ஒரு புள்ள இல்லாம தொடச்சு கிடக்கு. அவ என்ன புள்ளா போடுறா? புது ஜாயிண்ட்ல போட்டு அலையிறா? அப்படியா? விலகு. அம்மா இந்த வேகத்துல போறாங்க. இருந்தா நம்மளையும் ரொட்டி வச்சுக்கலாம்.
உங்க சம்சாரம் இருக்காங்களா? சேலம் வாங்க காசு தரணும். வெயில வந்திருக்கிறியா? உக்கார். என்ன முட்டாப்பா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? சேலை பாய் தானுங்க வந்து அடிக்க வர்றாரு. நான் ஒரு சொல்றேன், ஒண்ணு சொல்றாரு. சரியான சோட்டு பயில இருப்போம் போல. அம்மா அதை பத்தி அவர்கிட்ட கேட்டா மாடு ஏன் மாடு இல்ல விலைய பத்தி என்கிட்ட எல்லாம் கேட்கணும். கொண்டாங்க இப்படி கையா? யோ யோ கையுடியா, யோ கையுடியா, யோ உங்கள் மரியாதை கையடிக்கவே இல்லையா? 100 ரூபா ரொம்ப கம்மிங்க. 100 ரூபாய்க்கு எல்லாம் மாடு கிடைக்காது. யோ கையுடியா, மாடு வேலை கூடி அப்படியா? ஊருக்குள்ள ஒரு நிமிஷம் நான் இல்லைனா போதும், ஏகப்பட்ட பிரச்சனை ஆக்கிருவீங்களே. என்ன விஷயம்? இந்த சம்சாரம் 10 ரூபா பாய் தருங்க, அது கேட்க வந்து அடிக்க வர்றாரு. சரி, இந்த ஆள் தானா மாட்டை நீ தான் வாங்கணும் சொல்லி சம்பந்த சம்பந்தம்லாம் பேசுறாரு. சரி, ரெண்டு பேரும் சரியான செவட்டு பசங்களா இருப்பாங்க போல. அதெல்லாம் சரிதான். முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட திடீர்னு 2000 ரூபா கேட்டா எங்க இருந்து கொடுப்பாங்க? ஐயோ, கடனா? என்னம்மா வேணும்? 5 மசாலா வடை, 10 பஜ்ஜி, 5 போண்டா, கூட 2 பண்ணு வைங்க. பால் பண்ணா வச்சிரட்டுமா? வைங்க. பண்ணா? பண்ணு யாருக்கு? பொண்ணுக்கு. அப்ப இந்த பலகாரம் எல்லாம் எங்க வாங்கிட்டு போறீங்க? ஏன் அவசியம் சொல்லணுமா? சரிம்மா, பெரிய மனுஷன் கேக்குறாரு, சொல்லிட்டு தான் போய. நம்ம தெக்குத்தர ராமாயக்கா மக பெரிய மனுஷியா இருக்கா. பெரிய மனுஷியா? உனக்கெல்லாம் வழக்கமா சொல்லணும், சடங்கா இருக்கா. அப்ப நீ எல்லாம் சடங்காய்தான் பெரிய மனுஷியா இருக்க. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷன், வயசாயிட்டாலும் இதுல ஒண்ணு குறைச்சல இல்ல. ஏமா காசு அட எழுதி கையா. யோ, குடிக்கிற டீயே கடை, இதுல வர வர பொம்பளைல வர கிண்டல். கோமரை தவித்துட்டு விட்டுவ, ஒழுங்க உட்காரியா. ஏங்க, ஊருக்குள்ள ஒரு பொம்பளையும் காணோம். இல்லையா கிண்டலா? ஊரெல்லாம் கடனை கொடுத்துட்டு நானே சிக்கல்ல இருக்கேன். நீ வேற. நானும் கண்ணு கொடுத்தா தேடுறேன். ஐயா, நாளை காலையில அந்த ஆலமரத்தாரியில நெல்லுங்க, அங்கிட்டு எல்லாரும் வேலைக்கு போவாங்க. என்னடி இது? என்ன சேலை தெரிஞ்சது கூட தெரியாம போறவா? ஆளுக்கு அழகு பறிச்சு அம்பாரமா போறோம். காலையில இருந்துச்சு கலையெடுக்க வர போறோம். கழுதையை விடு, நல்லவன் சொன்னா இந்த ஊர்ல யாருக்கும் பொறுக்கலடி. ஏண்டி, நேத்து கூட ஒருத்தன் வந்து சேர்த்துருவான்னு நினைக்கிட்டு எதையும் எடுத்துக்கோ, எப்பவும் கொடுக்கோன்னு வச்சிருப்போனா? இந்த நம்ம அழகம்மா கூட ஒரு துணி எடுத்தா, உனக்கு என்ன கண்ணா அவிஞ்சு போச்சு? நான் கூட ஒரு சேலை எடுத்தேன், நான் பத்தஞ்சு ரூபாதே. இவ வாயில படுத்
சட்டைய துவைச்சு காய போட்டு சாயம் போகுதா இல்லையான்னு பார்த்து அது வரைக்கும் அவன் பொறுப்பானா? அவன் கண்ணுல பட்டாதானே பாத்துட்டா ஒழிஞ்சுக்கிருவேன். எப்படி ஒழிஞ்சுக்கிருவ? எனக்கு சரிந்தா நாளைக்கு காசு தரனா நிஜமாக தூக்கிட்டு பிடிக்கிறேன். செல்லம்மா செல்லம்மா. என்ன ஐயா என்ன? அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா? பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஏண்டி என்னாச்சு? என்ன ஆச்சா? ஏயா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருப்பியா? அத விடு, வேற சினிமாவுக்காவது என்ன கூட்டிட்டு போயிருப்பா? அடியே அது எதுக்கு நேர கால வரணும்படி? வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதசை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்ட விட்டு கொட்ட போகுது. என்ன தேடா? இல்ல பாம்பு பழமுடி வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பாரு
இன்னைக்கு நீ என்ன செய்ய என்ன செய்ய எனக்கு தெரியாது. 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போய்யா. ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது. இன்னைக்கு 50 ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே. என்ன சாமி, ஆடு விலைக்கு வாங்கிட்டு போறது போல இருக்கு. ஆமா ஆமா. என்ன வேலை? என்ன வேலை போகும்னு நீயே பார்த்து சொல்ல. என்ன ஒரு 100-140 ரூபாய் கொடுக்கலாம். அப்படியா? என் வம்சத்திலயும் ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஒண்ணும் முடியலைங்க சாமி. இந்தா வச்சுக்க. என்கிட்ட 140 ரூபாய் இல்லையே சாமி. அட பைத்தியக்காரா, நான் பணத்துக்காகவா இதை கொடுக்கறேன்? ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா? இந்தா வச்சுக்க. என்கிட்ட 50 ரூபாய் சாமி இருக்கு. மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே. ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்ச நாள் பழக்கமா? இருக்கிறத எடுப்பா, எடு. இந்தா சாப்பிடு. மனுஷன் வீராசாமி. சாமி பின்னாடி போலி ஜீப் போறது, அதுக்குள்ள உரிச்சு தின்று. நேரம் காத்துட்டு இருந்தேன். எவ்வளவு? 10 ரூபாய் தானே? இரு எடுத்துட்டு வர. தனி ஒரு சூடா வச்சிருக்க. தனி விடு, தனி விடு. நீ வாங்க வண்டியை தொட்டு அத மடியில கட்டுறத விட்டு தண்ணிய பார்த்து புட்டு இப்ப பொழப்பு போச்சு. கெட்டு இந்த தண்ணிய குடிச்சுக்க. பத்து ஓவாய்க்கு ஜாக்கெட்ட கலந்த சொல்லியே, இப்ப களிய தின்னதுக்கு என்ன சொல்ற? என்னத்த களிய தின்ட்டாங்க? களினா களி, கேப்ப களி, கேட்டாலும் கிடைக்காது சூடு களி, தின்னிட்டு முழிக்கிறிய திருட்டு முழி, இப்ப இதையார் திம்பா மிச்ச களி. அதுக்கே இந்த காசு கழிச்சுக்க. உன் காசு எனக்கு எதுக்கு? இந்த வச்சுக்க. களிய தின்னதுக்கு பதில சொல்லு. சரி ஆட்டே சொல்லிடாத. அப்படின்னா சட்டைய கலத்து. பேசாம இருங்கப்பா, பொம்பளை பிள்ளை வருது. ஏமாணி என்ன கையில மஞ்சப்பொடி? எதுக்கு இவ்வளவு? நாளைக்கு வேட்டி அவுத்து கக்கத்துல வச்சுட்டு போடும்போது தெரியும் எதுக்குன்னு. ஏய் மாப்ள, நம்ம ஊர்ல நாளைக்கு எப்ப ஒரே மஞ்ச தண்ணி விளையாட்டு தான். ஏன்பா, இந்த வருஷமும் கங்காபாய நாடகம் தானா? அதை ஏன் கேக்குறீங்க? கங்காபாயம்ல ஓலப்பாயம்ல வழக்கம் போல நம்ம மதுரை வேசக்காரங்க தான் ஆட வர்றாங்களாம். ஆம்பளை எங்க பொம்பளை வேஷம் போட்டு ஆடுறத எத்தனை வருஷமா தாயா பாக்குறது? நல்லா மப்பு மந்தாரமா கொப்பும் குலையுமா ஒருத்திய பிடிச்சிட்டு வந்து ஆட விடுங்கப்பா. இதெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் பேச வேண்டிய பேச்சா இது. அட எனக்காக சொன்னேன், உங்களை மாதிரி வயசு பையனுக்கு பார்த்து சந்தோஷப்படட்டும் தான் சொன்னேன். இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாளைக்கு கரகாட்டத்துக்கு நிறைய வருது, அதுல பெருசு ஏற்ற செய்தியில சிறிதும் வருது. அப்ப நாளைக்கு நல்லா வேடிக்கை பார்க்கலாம். அத்தையும் பெத்தா புள்ள அத்தான்னு சொன்ன முள்ள, மைகண்ணில் தீட்டிக்கிட்டு மயக்கத்த தந்தாதன்னவோ அவோ
மஞ்சள பூசிக்கிட்டு நெஞ்சாத்த பறிச்சதென்னவோ அவோ அவோ மன்னாரு மன்னாரு சுத்தி சுத்தி வந்தாரு மன்னாரு மன்னாரு சுத்தி சுத்தி வந்தாரு சட்டைய கழட்டுவோம் ஒன்னால முடியுமா மீசைய முறுக்குவோம் வைக்கத்தான் முடியுமா காட்டு நீங்க ராங்கி இப்ப கட்டு நீங்க வாங்கி காட்டு நீங்க ராங்கி இப்ப கட்டு நீங்க வாங்கி அம்பள அம்பளதா பொம்பள பொம்பளதா அம்பள அம்பளதா பொம்பள பொம்பளதா கைய புடிச்சா வளையல் உடையும் கொட்டு அடைச்சா என்னாகும் கைய புடிச்சா வளையல் உடையும் தொட்டு அடைச்சா என்னாகும் புலிய போல அம்பள புளி கரைக்கும் பொம்பள ஹொய் 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 அடுப்பங்கற ராணிங்க ஆட்டம் கண்டு போனீங்க ஹொய் 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 கொண்டாடி கொண்டாடி மஞ்ச தண்ணி கொண்டாடி 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 மஞ்ச தண்ணி கொண்டாடி அடி கூத்து நீங்க ஊத்துங்கடி பாத்து மஞ்ச தண்ணி எடுத்து என் மச்சா மேல ஊத்து அடி என்னங்கடி கூத்து நீங்க ஊத்துங்கடி பாத்து Thank you.
அம்மா இருக்காங்க, மஞ்சள் தண்ணி ஊத்தா வருவியா? என்னடா வெள்ளாமே வளைஞ்சிருக்கு முதுகுல, அட பாவி. மாமாயி, கண்ணம்மா, மங்கம்மா, அழகம்மா, காமாட்சி, சரோஜா, வெறும் பொம்பளைகளுக்காக கடனை கொடுத்துருக்கேன் ஐயா. ஏய், என்ன வேட்டி சட்டையெல்லாம் ஒரே மஞ்சள்? நேத்து மழையில் அணைஞ்சிட்டேன். எந்த ஊர்ல மழை மஞ்சளா பெஞ்சு? அம்மா பட்டியில. ஆமா, பொம்பளைகளுக்காக கடனை கொடுத்துருக்கியே, என்னைக்கு வசூல் பண்றது? அதெல்லாம் கொடுத்துருவாங்க. இதுல ஏதோ உள்வாரம் இருக்கு, இனிமே இவனை அனுப்பிச்சு வச்சா கடை காலி ஆயிரும். அதனால இன்னைக்கு இருந்து நான் தான் வசூலுக்கு போவேன். கடை கொடுத்தது நானு, உன்னை அனுப்பி வச்சது நானு. உன்னை விட மாட்டேன் நானு. நீ பாடா என் கண்ணு. என்னடி பண்றீங்க? ஒவ்வொரு புள்ள உட்காந்து எண்ணிட்டு இருக்கா? என்னங்கடி அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இருங்க நானும் வரேன். கிழிஞ்சது போ, இவ இழுத்து வச்சு கட்டி இருப்பாஞ்சு ஒத்துக்கலாட்டியும் பிறந்த புள்ள பொண்ணு பார்க்க போயிருவேன். ஏண்டி நான் ஒத்தையில இருக்கல்ல, யார் எனக்கு தூக்கி விடுறது? என்னடி இது சொன்ன வேற தாங்கல. அந்த ரெண்டு பேர் வர தெரியுது, நாங்க வேணா சொல்லிட்டு போறோம். நீ வா, மெல்ல ஆடி அசைஞ்சு. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னைய கேள்வி சொல்லியே. நீயே கேள்வி. போற வழியில புள்ளைக்கு புள்ளு கட்ட தூக்கி விட்டுருங்க. பிள்ளைகளுக்கு எந்த ஊரு? அம்மா பட்டிதான். தலையில என்ன புள்ளு கட்டா? பார்த்தா எப்படி தெரியுது? மாப்பிள்ள, அம்மா பட்டியில ஏன் அதிகமா சம்பந்தம் வச்சுக்கிறாங்கன்னு இப்பதான் தெரியுது. ஏமாமா பத்தியா, கல்யாணமான பிள்ளைகளுக்கு கூட உடம்பு கட்டுமஸ்தா இருக்கு. என்னமோ தெரியல, காலையில இருந்து ஒரு திருச்சாவ பேசிட்டு இருக்க. எனக்கு அதான் புரியல, உடம்பு ஒரு மாதிரியாத்தா இருக்கு. ஒரு கை பிடிங்க. அதுக்கு என்ன வாயி, ஒரு கை போதுமா? மாமாமா எனக்கு கை இருக்குல்ல. அடபைத்தியக்காரா, இங்க நீ பிடிச்சிக்க, அங்க நான் பிடிச்சிக்கிறேன். தெரியல பிடிச்சிருக்கோம். சரி விடுங்க, வியாபாரத்தை போய் பாருங்கப்பா. இப்ப விட போறே இல்லையா?
ஏப்பா என்ன இத்தனை நண்டி வாழ் போட்டு சொல்றாங்க? அடேங்கப்பா, பத்து பேர் படுக்கிற பாய் மாதிரில இருக்கு. ஏப்பா கலர் கலரா வேலையில வச்சிருக்காங்க, கதையை புடிச்சுக்கிட்டு. மலையாள படமா இருக்குமோ? மலையாள படம்னா இடுப்புல துணி இல்லாமல இருப்பாளுங்க, அதையும் இல்ல காணோம். அதானே புத்து, நீதான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்க, நீ பார்த்து படி சொல்லு பாக்கலாம். நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாரு. அப்படின்னா எம்எல்ஏ ஓட்டு கேட்க வர்றாருங்கிற? அப்ப நான் உழுக போவா தானாப்பா? சுத்த விவரம் கிட்டவனா இருக்கிய. இன்னைக்கு பூரா உழுவாரு, அஞ்சு ரூபாய்க்கு மேல எவன் தரமாட்டான். அந்த ஆள் வந்தாருன்னா ஒரு ஓட்டுக்கு பதினஞ்சு ரூபாய் எப்படி தருவாங்களாப்பா? ஒன்னு ரெண்டு மூணு நாலு. அப்படின்னா ஏழு ஓட்டுக்கு மொத்தம் எவ்வளவு கிடைக்கும்? இப்போ உனக்கு அவ்வளவு அவசரமா? ஏகப்பட்ட செலவு இருக்குல்லப்பா. என்னங்கடா கூட்ட? நம்ம ஊருக்கு எம்எல்ஏ வர்றாருல்ல. எம்எல்ஏ வரா? ஆடா பாவிங்களா, தற்குறி பசங்களா. ஏய், எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் ஆஸ்பத்திரி வைக்கிறதுக்கு இடம் இல்லாம அலைஞ்சிக்கிட்டு இருந்தாரு. நம்ம ஊர்லதான் ஆத்திர அவசரத்துக்கு வைத்தியம் பாக்கிறதுக்கு ஆத்த கடந்து போக வேண்டியிருக்கேன். அதனால நீங்க பேசாம நம்ம ஊருக்கு வந்துருங்க, மேற்கொண்டு ஆக வேண்டியது நான் பாக்குறேன்னு சொன்னேன். அதான்டா இது உலக்கா பசங்களா. நன்றிங்க. அப்புறம் நீ வா போலாம்.
கண்ணவையன் தள்ளி உச்சம் கொண்ட செண்டு மல்லி ஓ அச்சன் தன்னவையன் தள்ளி ஆரம்பமே சரியில்லை போச்சு. அதை பத்தி பேசாம நம்ம ஊர்ல தாலியை தவறு செய்யற தப்புக்கு தலையை மொட்டையடிச்சு கரும்புள்ளி தம்பிள குத்தி தலை மேல ஏத்துறது வழக்கம். அது மாதிரி செஞ்சுட்டு போங்க. அப்படியே 500 ரூபா அபராதம் வாங்கிடுங்க. ஏன்னா திருவிழா கடன் பாக்கி இருக்கு. ஏங்க நான் எதனா பேசலாங்களா? அட நீங்க ஒண்ணு இங்க படிக்காதவங்களே பலர் பலர்னு கேள்வி கேக்குறாங்க. நீங்க டாக்டருக்கு படிச்சிருக்கீங்கல்ல, பூசி குத்துற மாதிரி நறுக்கு நறுக்கு 4 வார்த்தை கேளுங்க. இல்ல பஞ்சாயத்து பண்றவங்களே பேசிட்டு இருக்குமே, தப்பு பண்ணவங்களை எதுவுமே கேட்கலையே. இவன் அதுக்குங்க சாரி கண, முதல் தப்பா இருந்தா பரவாயில்ல, 1-3 தடவை தப்பு பண்ணிட்டேன்னு அவனே ஒத்துக்கிட்ட. அது சரிங்க, 3 தடவை எங்க இவங்க திறமை பாக்குறதுக்கான பதத்தில் ஓடி இருக்கோம். சட்டு போட்டு செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுங்கப்பா. அடே நிறுத்துங்கப்பா, டாக்டர் நம்ம நினைக்கிறாரு. டாக்டர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. இப்பங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் பிடிச்சு போய் தான் தோப்புக்குள்ளே போயிருக்காங்க.
முடிச்சு போட போறவன் வேண்டாம் நம்பிக்கிறதா பொண்ணு முந்தாணி வச்சிருக்கா கட்டிக்கு போறதுக்கு முன்னாடி ஒத்திக்கு பாத்து பையன் உள்ள நுழைஞ்சிட்டான் என்னங்க ஏன் பேசுறீங்க தாலி வெட்டுறக்கு முன்னாடியே தப்பு பண்ணிருக்காங்க அத பேசாம வேற என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க போச்சுட்டு படுத்துட்டான் படுத்துட்டு போச்சுட்டான் தம்பி அதை கொஞ்சம் மாத்திட்டாரு அவ்வளவுதான் அப்படிதான் அந்த பொண்ணு கழுத்துல அவன் தாலி கட்டுவானா இதை சொல்றீங்களே இது நியாயம் நீங்க கேளு இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டுறியா இந்த பையனோட அப்பா அத்தாட்ட சொல்லிடு நாளை காலையில் இதே இடத்துல இந்த பையன் அந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டணும் இது பஞ்சாயத்தார் முடிவு என்ன சரிதானா கூடவே இதையும் சேர்த்து சொல்லுங்க தப்பு பண்ணவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கன்னு நாளைக்கு எல்லாரும் தோப்புகள் நடந்து போறாங்க ஆமாமா இது முக்கியமான விஷயம் கேட்டுங்க டாக்டர் தம்பி போட்டாலும் போட்டீங்களே ஒரு போடு பிரமாதம் அசத்திட்டீங்க போங்க ஏண்டா அநாத பயல என்ன தைரியம் இருந்தா எங்கிட்ட பொண்ணு கேட்டு வருவேன் என் மகளை கட்டுறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கு எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்க ஏன்னா இனத்தோட தான் சேரணும் புரியல நீ ஒரு அநாத உனக்கு எங்கேயாவது ஒரு அநாத பொண்ணு கிடைக்குதான்னு போய் பாரு கொஞ்சம் நில்லுப்பா பெத்த அத்தம் குத்துக்கல்லு போல இருக்கியே அந்த பொண்ணை ஊரெல்லாம் சொல்றாங்களே அனாதே அனாதேன்னு அதை கேட்டு அந்த புள்ளப்படுற வேதனை என்னால தாங்க முடியலப்பா அவளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க கூடாதா பெத்த அப்பன்னு சொல்லி மாப்பிள பார்க்க வேண்டிய நானு அனாதேன்னு சொல்லி மாப்பிள பார்க்க வேண்டிய இதுக்கு தான் அன்னைக்கே சொன்னேன் அந்த பொண்ணு தாயி கழுத்துல ஒரு தாலியை கட்டுன்னு நீயும் கட்டுறேன் கட்டுறேன்னு சொல்லிட்டு அவ வயிற்றுல ஒரு புள்ளைய கொடுத்துட்டான் அவளும் செத்து போட்டுட்டு போய் சேர்ந்துட்டான் உன் வீட்டு உப்ப தின்னதுனாலதான் நீ கொடுத்த இந்த குழந்தைய நான் வளர்த்தேன் எப்பதான் அந்த புள்ளைய ஓமகன்னு சொல்ல போறியோ இத்தனை வருஷமா இந்த ரகசியத்தை காப்பாத்துட்ட இன்னும் கொஞ்ச நாளைக்கு அந்த பொண்ணுக்கு தெரியாம நீதான் பாத்துக்கணும் புதுப்பட்டியில ஒரு பையன் இருக்கிறானா எப்படியும் ஒரு வாரத்துக்குள்ள முடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணலாம்னு இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பொறுத்துக்க சார் பாஸ் யாருங்க லெட்டர் வாங்க நீ படிமா என்ன நீதான் மூணாவது வரைக்கும் படிச்சிருக்கல்ல படி அன்புள்ள அப்பா அன்புள்ள அப்பா அடியே இங்க என்ன பண்ணிட்டு இருக்க காயப்பட்ட நெல்ல கோழி மெஞ்சிட்டு இருக்கு இங்க என்ன வேலை போ என்ன லெட்டர் அது ஒண்ணும் இல்ல உன் பொண்ணு மூணு மாசமா முழுகாம இருக்கிறாளாம் என்னாச்சு ஏன் பிள்ளை அல்லது கேக்குறேன்ல ஒண்ணும் இல்ல கேக்குறேன்ல சொல்லு நீ எவ்வளவு என் மேல பாசமா இருப்பியா ஏன் அப்படி கேக்குற பெத்தவங்க பாசமே எனக்கு கிடைக்கல மத்தவங்க பாசத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும் கேக்குறீங்க நான் இருக்கும் போது எப்படி பேசுறேன் எல்லா இருந்தும் ஆண்டவன் என்ன கண்கலங்க வச்சுட்டா இப்படி அனாதியா வாழ்றதுக்கு செத்து போயிருக்கலாம்
ஏன் இப்ப பார்த்தல அனாதரான சொல்றேன். நீ செத்து போயிட்டா நாமத்து உசோட எதிர்வாக்கம். நீ தலை எழுத்து அழுகுற, நீ அழுகுற. வீட்டுல யாரும் இல்லையா? யாரும் இல்ல. என்ன விஷயம்? இந்த மாமனுக்கு என்னைக்காவது உன் கையால சோறு போட்டிருக்கியா? ஏன் ரொம்ப பசிக்குதா? பசிக்க போய் தானே இங்க வந்திருக்கேன். சரி வா. சரி பருக்கு சண்டா. ஆமா உனக்குதான் மூணு கொண்டாடி இருக்குதே, ஏன் சோத்துக்கலையா? இந்த நேரத்துல அவளுகளை பத்தி பேசாத, அவளுகள்லாம் உன் கால் தூசிக்கு பெற மாட்டாளுங்க. கையடியா? சரி குழம்பு ஊத்து, மூக்க பாரு, மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. தாயமா யாரு உங்க வீட்டு விருந்தாடி வச்சிருக்காங்களா? ஏடி தாயமா உன் கொண்டாடி கொள்ள மாதிரி கேக்குதியா? இந்திரியா முன்னாடியா? ஐயோ நான் எங்க விளையாடுறது? பாத்ரூம் போய் வந்துக்கியா? சரி சரி பாத்ரூம் நாரு என்ன பண்றது? ஏடி கூப்பிட கூப்பிட காது வைக்காம அப்படியே அதை பண்ணிட்டு இருக்க? சாத்துட்டு இருக்கேன்க்கா. கொஞ்சம் கவங்க வைப்பா. ஏமா காலையில என்னடா ஆஸ்பத்திரியை கூட்டி போயிருக்கற, இப்ப என்ன பணியார் புள்ள எடுத்து போற, ஏகப்பட்ட வறுமடி போல இருக்கு. ஆமா இப்படி ஆடி ஓடி நாலு காசு சம்பாதிச்சாதானே புரிச வீட்டுக்கு போகும்போது மூக்கையும் காதலையும் ஏதாவது போட்டுக்கிட்டு போக முடியும்? நாலு காசு சம்பாதிச்சா மூக்கல காதல போட முடியாது, பாக்கெட்ல தான் போட முடியும். சும்மா ஒரு பேச்சு போல அதையே புடிச்சுக்கிறீங்களே. நான் சிகரெட் தவிர வேற எதுவும் பிடிக்கிறது இல்ல. நானும் அதை கேட்கலான்னு தான் இருந்தேன். நீங்க டாக்டர் தானே, சிகரெட் குடிச்சா சீக்கு வரேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் எனக்காக சிகரெட் பிடிக்கலமா, பல கோடி தொழிலாளர்களுக்காக சிகரெட் பிடிக்கிறேன். என்ன புரியலையா? இந்த சிகரெட் தயாரிக்கிற தொழிலாளர் எத்தனை கோடி மக்கள் வாடுறாங்க தெரியுமா? நான் மட்டும் இந்த சிகரெட் பிடிக்கிறத நிறுத்திட்டேன்னா அவங்க வருமானம் எல்லாம் பாதிக்கும், அந்த தொழிலே பாதிக்கும், அவங்க எல்லாம் பட்டினியா இருப்பாங்க. அந்த மக்களுக்காக தான் நான் சிகரெட்டையே பிடிக்கிறேன். அப்ப சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு கவர்மெண்ட் சொல்லுது? அங்கதான் கவனிக்கணும். சிகரெட் பிடிக்கிறது தப்புன்னு சொல்லுதே தவிர, சிகரெட் தயாரிக்கிறது தப்புன்னு சொல்லுதா, இல்ல சிகரெட் விற்கிறது தப்புன்னு சொல்லுதா? இல்ல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கே சிகரெட்டால வருமானம் இருக்கு. நான் ஏன் சிகரெட் பிடிக்கிறேன்னு இப்ப உனக்கே தெரிஞ்சிருக்கும். ஒண்ணு தொழிலாளர்களுடைய பட்டினி, இன்னொன்னு கவர்மெண்டோட வருமானம். என்ன மத்தவங்களாம் சிகரெட் பிடிச்சி உடம்பு கெட்ட பிறகு மருந்து சாப்பிடுவாங்க, நான் டாக்டர் ஆகிறதுல முதல்லயே மருந்து சாப்பிட்டு அப்புறம் சிகரெட் பிடிக்கிறேன். நாங்க நாலு காசுக்கு நாயா பாடுபடுறோம், நீங்க காசு புகையா விடுறீங்க. உங்களுக்கு என்ன போச்சு? வரவ தானே கொண்டு வர போற, எங்கள மாதிரி காசு சேர்த்து கல்யாணம் பண்ண போறீங்க? அழகுமா ஓ அழகுக்கு நீ காசு சேர்த்து வைக்க வேணாம், உன்னை கட்டிக்கு போறவங்க தான் பாக்கெட்ல காசு கொண்டாடணும். நல்லதான் பேசுறீங்க. ஆமா உங்க பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? என் பாக்கெட்ல இருக்கிறத கொடுத்தா என்ன நீ கட்டிக்குவியா? அப்புறம் பேச்சு மாற கூடாது. நான் பேச்சு மாறிட்டோம். உங்க சட்டையில பாக்கெட்டே இல்ல, முதல்ல அத கவனிங்க. டெய்லர் கொஞ்சம் பாக்கெட் வைக்காம என் வாழ்க்கையோடய விளையாடிட்டானே. டாக்டர் நீங்க யாரு மேலையும் குத்தம் சொல்ல வேணாம், ரெண்டு மேட்டையும் சோதிச்சு பார்த்து ஒரு முடிவுக்கு வாங்க. சோதனை பண்றதுக்கு நீங்க என்ன கள்ளக்கரத்துல பண்றீங்க? டாக்டர் 6 ஏக்கர்ல நிலம் வாங்கி இப்ப பேர்ல எழுதி வச்சிருக்கேன், 6 பவுன்ல அட்டியா செஞ்சு போட்டிருக்கேன், அக்கம் பக்கத்துல ஆத்திர அவசரத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். இது தவிர ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியும்? இவ்வளவு செஞ்சு என்ன பிரயோஜனம்? எல்லாம் அடிபடுற மாதிரி ஒரு சின்ன வீடு வச்சிருக்கிய. புருஷன் உண்மையா நடந்தாலே போதும், அதுவே பொண்டாட்டிக்கு பெரிய சொத்து. நீ சொல்ற மாதிரி இந்த நகை நட்டுலாம் சின்ன வீட்டுக்கு வேணும்னா சரிப்பட்டு வரும். டாக்டர் நல்லா புரியும்படியா சொல்லுங்க. உனக்கு வக்காலத்து வாங்குறத நினைச்சுக்காத, நீ இறுக்கி பிடிச்சா அவர் ஏன் வெளில போறாரு? நான் என்னங்க பண்ணுவேன், அவரை பிடிக்கிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லைங்களே. தெம்பு இல்லையா? எங்க கைய காட்டு. நாடிய பாப்பீங்கன்னு பார்த்தா கைரேகை பாக்குறீங்க? முதல்ல நான் ரேகையை தாங்க பாப்பேன். என்ன போற கேஸ் இருந்தா முதல்ல சொல்லிடலாம் பாருங்க, எதுக்கு வீணா வைத்திய செலவு? எப்படி இந்த ரேகை போற மாதிரி தெரியுதா இருக்கிற மாதிரி தெரியுதா? ஏமா நீ இந்த ஆள் கூட வாழ்ந்தே ஆகணுமா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஆமா நீ ஒல்லி நான் குண்டு பின்ன சொல்ல மாட்டாரு. அது இல்லையா, இந்த கைராசிக்கு ஒரு பெரிய புதையிலே காத்துக்கிட்டு இருக்கு, அதை இந்த அம்மா கையாலே தான் இருக்கணும். டாக்டர் நிஜமாக சொல்றீங்க? யோ நான் டாக்டருக்கு படிச்சதை விட ஜோசியம் படிச்சது தான் அதிகம். கல்யாணி கல்லானாலும் கணவன், புதையலானாலும் புருஷம்மா. டாக்டர் என் பொண்டாட்டி குணமா இருக்கு, நல்ல மருந்தா கொடுங்க டாக்டர். மருந்துலாம் ஒண்ணும் வேணாம், அந்த சின்ன வீட ஓரம் கட்டி வச்சுட்டு நல்லா சிரிச்சு பேசுங்க, சரியா போயிடும். கல்யாணி நீ வா,
புதையில் கிடச்சோன்னு ஒரு நல்ல டாக்டரா பார்ப்போம். பார்த்துமா? பார்த்து காத்தடிக்குது, பறந்துட போற. எங்க டாக்டர், உங்களுக்கு கைரேகை எல்லாம் பார்க்க தெரியுமா? பொம்பளைங்களுக்கு எல்லாம் பார்ப்பேன். அப்படின்னா எனக்கு பாருங்களா. உன் கைரேகைக்கு உள்ளூர் மாப்பிள்ளை நீ கட்டிக்க மாட்டேன், வெளியூர்ல இருந்து வந்தவன தான் நீ கட்டிக்குவேன். ஏங்க, இந்த மாதிரி ரெண்டு பேருக்கு கை ஜோசியம் பாத்தீங்கன்னா உங்களை டாக்டர்னே சொல்ல மாட்டாங்க, ஜோசியக்காரர் தான் சொல்லுவாங்க. டாக்டர்னா கோட்டெல்லாம் போடுவாங்கல்ல? கோட்டா? ஓ கோட்டா, அதெல்லாம் போட்டா நமக்கு நல்லா இருக்காதுங்க. எவ சொன்ன நல்லா இருக்காதுன்னு? நான் சொல்றேன், நீங்க கோட்டு போட்டா ராசா மாதிரி இருப்பீங்க. நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க, உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கேரியர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். இந்த கடாப்பய ஏற்கனவே மூணு கேரியர் வச்சிருக்காங்க, பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கேரியர் ஏற்பாடு பண்ணிருக்கான். ஐயா, மூணு கேரியல் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரியல் தேடி இருப்பானா? நல்லாதான் சொல்றான். ஆமா, தாத்தா தானே ருசியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு. சும்மா இவன் பேர்ல குத்துன்னு சொல்லாதீங்கம்மா. ஒழுங்கா ஒரு கேரியர் இருந்ததுன்னா அவன் ருசிக்கு சீனு பார்க்காம பசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான். இப்படி பல கேர் இருந்ததுன்னா ருசிக்காக மனசு அலபாயந்தா, அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இவன் எப்படி உங்க கருத்துல தாலி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவன் கருத்துல ஒரு தாலி. நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன். இதான் நாலாவது கரையர். இந்த மூணுல என்ன குழப்பம் பார்த்தல, நீ எப்படி சமாளிக்க போற? இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க. இதுல ஒண்ணும் தப்பா தெரியலங்களே. இவனை இழுத்துட்டு போய் டாக்டர் சொன்ன மாதிரி இவன் கழுத்துல தாலிய கட்டுங்க. இழுத்து போங்க. சொல்லுமா, உடம்பு என்ன பண்ணுது? வெக்கமா இருக்குங்க. வெக்கமா இருக்கா? வெக்கப்பட்ட நான் எப்படிமா உடம்புல இருக்கிற நோயை தெரிஞ்சுக்கிறது? உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குங்க. எதுக்கு நோயை கண்டுபிடிக்க ஒரே மாத்திரீங்க? நீ கூச்சப்படுறன்னு தெரிஞ்ச பிறகு நான் உஷாரா இருக்கவானா? ராத்திரி சினிமாக்கு போனியா? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாடிய பார்த்தா தெரியுது. என்ன படம்? 16 வயது நிலை. அது சரி. அதுல டாக்டர் கோழியை செக் பண்ணுவார, அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமே. அது எப்படி கரெக்டா சொல்றீங்க? நாடி கொக்கரக்கோன்னு. ஏங்க, எனக்கு இந்த நோய் எப்ப தீரும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. உடனே மருந்து கொடுத்தா அப்புறம் நோய்க்கு ஒரு மரியாதை இருக்காது. நீ என்ன பண்ற? டெய்லி என் வயசு பசங்க கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசுற, சீக்கிரமா பலன் கிடைக்கும். அப்படின்னா நான் உங்ககிட்டயே பேசுறேன்னே? வேணாமா, நானே இப்பதான் ஊருக்குள்ள வந்து கொஞ்ச நாள் ஆகுது. உங்ககிட்ட பேசிட்ட மாத்திரையை மாத்தி கொடுத்தேன்னு வச்சுக்க, அப்புறம் நான் ஊரே மாத்திக்க வேண்டியதுதான். மாத்திரையை மாத்தினாலும் மாத்துங்க, ஆனா ஊரை மட்டும் மாத்தாதீங்க. அப்புறம் இந்த சின்ன மனசு தாங்காது. இவ்வளவு பெரிய மனசை வச்சுக்கிட்டு சின்ன மனுஷன்றியாமா? உனக்கு உண்மையிலே பெரிய மனுஷமா? இடத்த காலி பண்ணு. உக்கார். சொல்லுமா. என்ன, நாளைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. ஓஹோ, சரி நாளைக்கு நான் வந்துடுறேன். அது இல்லை டாக்டர், அதுல ஒரு பிரச்சனை. என்ன? வர்ற மாப்பிள்ளைக்கு உடம்புல எதனா கோளாரா? இல்ல டாக்டர், எனக்கு தான் உடம்புல கோளாறு. உடம்புக்கு என்னம்மா? உடம்புக்கு ஒண்ணு இல்ல டாக்டர், நான் ரொம்ப கருப்பா இருக்கேன். என்னை பார்க்க வர மாப்பிள்ள ரொம்ப சிகப்பா இருக்காரு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். பாருமா, பொண்ணு கருப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல, ஆனா கருப்போட இருக்கணும், அதான் முக்கியம். ஏமா அவ்வளவு தூரம்? எனக்கே மனசுக்குள்ள கொஞ்சம் கருப்பா இருக்கிற பொண்ணு கட்டிக்கணும்னு தான் ஆசை. நீங்க என்ன சமாதானப்படுத்ததான் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உனக்காக மட்டும் இல்லம்மா, எல்லாருக்காகவும் தான் சொல்றேன். அப்ப நான் சிகப்பா மாறதுக்கு மருந்தே இல்லையா? ஒரு மருந்து அத குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி, குளிச்ச பிறகு ரெண்டு வாட்டி, சாப்பிடறதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி, சாப்பிட்ட பிறகு ஒரு வாட்டி பூசிக்கிட்டே வா. நாளைக்கு உன்ன மாப்பிள்ள பார்க்கும் போது நிச்சயமா நீ சிவப்பா இருப்ப. ஏங்க,
எனக்கு மேல பூசத்துக்கு மருந்து கொடுத்து இப்போதைக்கு சரி பண்ண பாக்குறீங்க. நான் உண்மையிலேயே சிதப்பாகணும். அதுக்கு ஏதாவது மாத்திரை கொடுங்க டாக்டர். இந்த பொண்ணு மனசு ஏற்கனவே குழம்பு இருக்கு, நம்ம கொஞ்சம் குழப்பம். கொஞ்சம் இந்த மாத்திரை சாப்பிட நல்லா தூக்கு வரா, பயந்துடாத. முடிச்சு பார்த்தா நீ நல்லா சிவப்பா இருப்ப. உன் மாப்பிள வந்து சொல்லி நீங்க வெள்ளி ஆபரத்து கூட மாத்திரை வச்சிருக்கீங்களா? என்ன இதெல்லாம் என்ன? இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா கலர் ஆயிருவாங்கம்மா. இதெல்லாம் சாப்பிட்டா உயரமாயிருவாங்க. பட் நான் யூஸ் பண்றது இல்ல. போத வேண்டாம். சாப்பாட சாப்பிட்ட பிறகு எப்படி இருக்குன்னு ஐயா கேட்டு வர சொன்னாரு. நீ எப்ப சாப்பாடு போட போற? போன தடவை வந்திருக்க. இந்த சாப்பாடு இல்லம்மா, உன் கல்யாண சாப்பாடு சொன்ன. நானும் அதை பத்தி சொல்லணும்னு தான் நினைக்கிறேன். அப்போ மாப்பிள்ள யாருன்னு முடிவு பண்ணிட்டேன். டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் எதையும் மறைக்கூடாது. மாப்பிள்ள உள்ளூரா வெளியூரா? வெளியூரு. இனிமே உங்களுக்குள்ள சண்டையே வராது சாமி. என் பச்சை எப்படி ஒட்டி இருக்கோ அது மாதிரி உங்க மனசு இனிமே ஒட்டி போயிடும். என் கைராசி அப்படி வர சாமி. இந்த உன் பேரை என் கையில எழுத சொல்லிட்டியே, இப்ப யாராவது பார்த்தா என்ன பண்றதா? யாராவது பார்த்து கேட்டா இதான் புடிச்ச பேர் சொல்ல. தைரியத்தை பாரு, நீ ஆம்பள சொல்லுவ, நான் இப்படி சொல்றதா? கவலைப்படாத, இதான் அவனுக்கு போட்டுக்க அச்சாரம். இது யாராவது பாக்குறதுல உன் கடுத்து சாலி கட்டுறேன். காப்ப காசு தான் கொடுக்க மாட்டேன். தானா கொடுக்க மாட்டேன்? அறுவடை முடிவு வாங்கிக்க. இதே வார்த்தையை தான் பார்வர் சாப்பிடன்னு சொன்ன. அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சா? நம்ம கிட்ட எப்போ ஒரே பேச்சு வேணா அவனை கேளு. நல்லவேளை என் ஜவுளி தப்பிச்சு. அம்மா உங்க பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா வாயா கருப்பு, பார்த்து பல வருஷம் ஆச்சு. கல்யாணம் முடிஞ்சு ஊரை விட்டு போனவன் இப்பதான் வந்திருக்கியாக்கா. ஆமா, எத்தனை குழந்தைங்க? அதை கேட்க கூடாதா? அதுக்கு இல்லப்பா, அஞ்சு குழந்தைகளை வச்சு அவசப்படுறப்பா. அஞ்சா? அதுல உனக்கு பிறந்தது எத்தனை? ஊரானுக்கு பிறந்தது எத்தனை? ஏய் கேக்குறல்ல, பதில் சொல்றா. என்ன சொன்னே? ஐயோ ஐயோ, அடிக்கறானே அடிக்கறானே. ஐயோ ஐயோ ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. ஐயோ விடுங்க. ஐயோ என்ன எங்க தகராறு? அவரோட குழந்தை எல்லாம் உனக்கு பிறந்தது எத்தனை, ஊரானுக்கு பிறந்தது எத்தனைனு கேக்குறாரு. அவர் அடிக்காம என்ன? அவன் கேட்டதுல உனக்கு தப்பா தெரியலையே. இல்ல டாக்டர், குழப்பறீங்க. நீ எல்லாம் ஒரு டாக்டர் ஆயா? பின்ன வக்கீலா? ஓ அவசரப்படாத, உனக்கு பிறந்ததுல ஆண் எத்தனை பொண்ணு எத்தனை? பொண்ணு மூணு ஆண் ரெண்டு. இப்பா பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம்? நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்தோம், அதனால அது நமக்காக பிறந்தது. பொம்பளை பிள்ளைங்க அப்படி இல்லைங்களே, என்னைக்கா இருந்தாலும் நூறு சொல்லிட்டு போக போகுது. அதனாலதான் அது ஊரானுக்கு பிறந்த அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான். என்ன அப்படித்தானே? அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கா? வேற அர்த்தமா இருந்தா உதவி வாங்கிக்க. டாக்டர் என்கிட்ட அருமையான துணி இருக்குது, வேணுமா? இது நல்ல டிசைனா தெரியலையா? எனக்கு இதை பாத்திரம் தான் யோசனையா வந்துச்சு. என்ன டாக்டர், காலையில இருந்து ஊர்ல இல்லையா? பையனை தேட சொன்னேன். தேர அளவுக்கு நாங்க முக்கியமான விஷயம். நல்ல விஷயம் தான், நம்ம அழகம்மாவுக்கு நிச்சயம் இருக்கு. மாப்பிள்ள வருதான், வழி அனுப்பிச்சு தூக்கம் போச்சு, சேலையும் ரவுக்கையும் பாயாச்சு. லட்சுமி என்ன? உன் புருஷன் ஊருக்கு போய் ஒரு வாரமாச்சு. அவ ரெண்டு நாள் லேட்டாலும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். தனியா படுக்கிற? நீ போங்க. வருஷம் பூரா மாமா மாமான்னு சொன்னவ தாலிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாளே. அது எது கழுவுதுன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இருங்க, ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரேன். நட
நாளா உன்னை கும்பிட்டு என்ன பிரயோஜனம்? என் கல்யாண விஷயத்துல இப்படி ஆள் மாறாட்டம் பண்றியே, இது உனக்கு நல்லா இருக்கா? அவர் வெளியூர்காரரா இருக்கிறதுனாலதான் என்ன நேர்ல பொண்ணு கேட்க நாள் கடத்தினாரு. அதுக்குள்ள இப்படி ஆயிருச்சு, இது உனக்கு நியாயமா இருக்கா? நான் உன் மேல வச்சிருக்கிற பக்தி உண்மையா இருந்தா எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. அந்த வெளியூர் மாப்பிளைக்கு என்னைய கட்டிவே. கவலைப்படாதே பெண்ணே, உன் மனம் போல் மாங்கல்யம் அமையும். சாமி பேசல, நான் தான் பேசினேன். இவன் எங்க இங்க வந்தான் பாக்குறியா? பூசாரி உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன சரி, சாமி கும்பிடுற பூசாரி பிரச்சனையே தீர்த்து வைக்காது. இந்த சாமி உன் பிரச்சனையே தீர்த்து வைக்க போகுது. உனக்கு இப்ப நிச்சயம் என்ன மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா உன் மனசுல இருக்கிற வெளியூருக்காரன் யாருன்னு வெளியே சொல்லிடு. அதெல்லாம் சாமிக்கு தெரியும். இப்ப சாமிக்கு தெரிஞ்சு என்ன பண்ணிருச்சு? இந்த ஆசாமி கிட்ட சொல்லு, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். புருஷனா வரப்போற ஒரு பேரை எங்க ஊர்ல சொல்ல மாட்டாங்க. நீ விளாவரியா சொல்ல வேணாம், ஒரு கோடு போடு, நான் ரோடே போட்டுக்கிறேன். அந்த கண்ணாடிய பாருங்க, தெரியும். மாப்பிள்ளைய முடிவு பண்றதுக்கு முன்னால அழகம்மா ஒரு வார்த்தை கேட்டுக்கணுங்க. தம்பி, தாய் தகப்பு இல்லாத குழந்தை எத்தனை நாளைக்கு வச்சு பாதுகாக்க முடியும்? அதுவும் இல்லாம பையன் வாட்ட சாட்டமா இருக்கானே, நிறைய சீர்வரிசை கேட்பானுன்னு பயந்தேன். அவங்க எந்த கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறீங்க? மதுரை வீரனுக்கு. மதுரை வீரனுக்கு சாமியே காணோம். இத குடிச்சு பாருங்க, சாமி தன்னால வரும். அப்படின்னா சாராயமா காத்துறீங்க? தாத்தா எப்படி தெரியுது? என்னங்கம்மா இது, சாராயங்காசரத போய் என்னமா மாரியாதாளுக்கு கூழ் காசுற மாதிரி சொல்றீங்க? போலீஸ் வந்தா புடிச்சுக்காது. போலீஸ் வந்தா நாங்க ஏன் பேச போறோம்? எல்லாம் எங்க முதலாளி பாத்துப்பாரு. இதுக்கு ஒரு முதலாளியா? யாருமா உங்க முதலாளி? அந்த படுத்திருக்காரு அவர்தான். உனக்கு தொழில் நீ முதல்ல சொல்லலையே. நீங்க கேட்கலையே. ஏன் அந்த பொண்ணுக்கு இந்த தொழில் தெரியாதுன்னு பாக்குறீங்களா? கவலையே படாதீங்க, வந்த உடனே நான் கத்து கொடுத்துறேன். ஏங்க இவனுக்கு அழகம்மாவ கட்டி கொடுக்க போறீங்க? என்னையே அழகம்மா, பேர் தான் அழகம்மா, ஆனா அது அனாத கழுத தானே. உங்க வயசுக்கு போய் அவனை போய் பிடிச்சிட்டு கையெடுங்க, கையெடுங்க. என்ன புடி? எதுக்கு என்ன புடி சொல்றேன்? எதுக்குன்னு சொல்லு. புடுறானா? என்ன Ah!
எங்க தாத்தா விட்டு நிலம், இப்ப ஊரை விட்டு நிலம். ஏண்டா பெருமாள், எங்கடா போற? எங்க ஆத்தா விட்டு போற? என் ஊர்ல திருவிழா, என்ன மம்புடியா பிடிச்சு கூட்டிட்டு போற? ஆனா அருவு கிட்டவன இன்னைக்கு வடக்க சூளமாச்ச, கூட்டிக்கிட்டு போலாமா? இப்படியே வீட்டுக்கு போ, நாளைக்கு போய்க்கலாம். ஆமா, இவர் ஒருத்தர் வடக்க சோழம் கிழக்கு சோழம் பூரா அந்த காலத்திலேயே இருங்க. பின்னால அனுபவிப்ப நான் சொன்னத, எப்படியோ போயிட்டு போ. ஆமா, பின்னாடி நீ என்னடி என்னடி உங்க ஊர்ல வெறும் காடா இருக்கு? எங்க ஊருக்கு போறதுக்கு இதான் குறுக்கு வழி. ஆமா, சூளம் சூளம் சொல்றாங்களா, அப்படின்னா என்ன? சூளம் இல்ல சுண்ணாம இல்ல பேசாம வாடி. யாரையா நீ? ஆமா சூள கரப்பேன், இருக்கெல்லாம் கலத்து குடுக்காட்ட என்ன பண்ணுவேன்? அப்ப வேண்ட பெரியவர் சொன்னாரு வடக்க சூழம் போறாங்க கருப்பு சேலையோட வந்த போதுன்னு சொன்னாங்க. வருது கல்யாணத்துக்கு சேலை துணிமணி எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கூட உன் கடையை தான் சொல்லிருக்கேன். சரி சரி, மனசுல எதையுமே வச்சுக்காத. என்ன கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து கையை நினைச்சுட்டு போ. என்ன தைரியம் தான் ஏன் அப்படி பேசுவ? என்ன நினைச்சிட்டியா? பொட்டச்சிகள் இப்படிதான் பல்ல காட்டுவாங்க, பழகின அப்புறம் பத்திரிகைக்கு வந்துருவாங்க. சொன்ன சரி சரி விடு, எனக்கான தெரியும். அடிக்க மட்டும் தெரியுதோ வலிக்குதா? சரி தெரிக்க மாட்டேன். பாம்பு வச்சு எடுக்க மாட்டேன். அப்ப நல்லா கட்டிப்பிடிச்சு. உடம்பு சரியில்லாதான் மருந்து சாப்பிடணும் இல்ல, மனசு சரியில்லாத மருந்து சாப்பிடலாம். அப்ப அந்த மருந்து உங்ககிட்ட இருக்கா? ஏன் குடிக்கிறது பாத்தலையா? என்ன டாக்டர் சொல்ற? உங்களை ரொம்ப நாளா கவனிச்சுட்டு வரேன், ஓயாம குடிச்சிட்டு இருக்கீங்க. இதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? எனக்கு பேரேன்னு ஒருத்தன் இருந்தா அவன் ஓ வயசுல இருப்பான். நிலைமை என் கதைய உங்ககிட்ட சொல்ல வேண்டியது இருக்கு. கதை சொல்றதுல என்ன வயசு வித்தியாசம்? 30 வருஷத்துக்கு முன்னால நான் ஒரு பொண்ண விரும்பினேன், அவளையும் என்ன மனசார விரும்பினான். எனக்கு பிடிச்சிட பழக்கம் இருந்ததுனால அவங்க அப்ப எனக்கு அவளை கட்டித்தர மாட்டேன்னுட்டான். அந்த கவலையில இன்னும் அதிகமா குடிச்சுக்கிட்டே இருக்கேன். நீங்க விரும்பின பொண்ணு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிட்டு போயிருச்சு, அதனாலதான் நீங்க அதிகமா குடிக்கிறீங்கல்ல. என்னைக்காவது நான் குடிய நிப்பாட்டுவேன், அன்னைக்கு இந்த பொண்ணு என்ன கட்டிக்கலாம்னு சொல்லி என் பின்னால நிழலா சுத்துறான். எங்கங்க அந்த பொண்ணு? தா பாரு. வெண்ணிலா வீசுவே
உன்னை கண்டு என்னை கண்டு இன்பமா பாடுவியா பாடுவேன். இவதான் உன் கண்ணுக்கு பொண்டாட்டி தெரியுதா? உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏன் வீட்டுக்கு வராம இங்க உட்காந்து கொஞ்சிட்டு இருக்கிய? நான் கொஞ்சம் வீட்டு இருந்தேன். அடுப்பு பார்த்து வச்சு ரெண்டாள் ஆகுது, நான் அரிசி பருப்பில மல்லாடிட்டு இருக்கேன். உனக்கு இங்க உல்லாசம் கேக்குதா? வாடிய சக்களத்தி, ஏன் புருஷன் கிட்ட நான் எப்படி இருப்பேன்? நீ என்ன அடி கேக்குறது? புருஷன் உனக்கு மட்டும் சந்தை இல்ல, மூணு பேருக்கு பங்கு இருக்கு. வெட்டி எடுத்துங்கடி. பேசாம இருங்க. அவர் என் வீட்டுல இருக்கிற வரைக்கும் எனக்கு தாண்டி சொந்தம். இவ மர முடிஞ்சு பாத்தி வா. எப்படி அப்பா? கண்ணே அப்பா, கலங்காது கண்ணே. போகிறீர்களா? அரிசி வாங்கி கொடுத்து விட்டு அடுத்த நிமிடமே ஓடோடி வருகிறேன். சீக்கிரம் பாருங்கள் மண்ணா. பெரிய ராஜபரமர புரியா? கடன் கேட்டா இல்லன்னு சொல்லுவானா? என்ன பார்த்து யார பார்த்து கேட்டான்? விட போவனா? அவன் ஒரு அடி அடிக்க விட மாட்டான். யார பார்த்து கேட்டேன்? நீ விட, நீ அவன் அடிக்க விட மாட்டான். என்ன நினைச்சிட்டு இருக்கான்? உன வந்து பேசிக்கிறேன்டா. நினைச்சிட்டாங்களா? வீட்டுல போய் வட்டார வாடத்து வந்துடுறேன். எனக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போலதுக்கு. உங்க அவசரத்தை பார்த்தாலே மனசுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் வச்சிருக்கீங்கன்னு தெரியுது. இதா பாட்டு, இதை புடி புடி பாட்டு. காலம் கறந்து வைக்கப்பட்டுக்கு. தாத்தா அதை பிடிங்க, மாலை போடுங்க. போட போட, நீ போட போட. அடாடா வெக்கத்தை பாறையா. வயசுல சின்னவனா இருந்தாலும் வயசான எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு பெரிய மனுஷன் ஆயிட்டாப்பா. பாத்தியா, உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வச்சு நான் வயசானவன் ஆயிட்டேன். இந்த பாட்டில் எடுத்த பாட்டில். எந்த பாட்டில? இந்த பாட்டில். நீ கில்லர் தான் தாத்தா. பாட்டி, இவரை முச்சந்தி கூட்டு போய் இவர் தலையில மூணு சுத்து சுத்தி இந்த பாட்டில நடு ரோட்ல போட்டு போட. நல்லா இருக்க. இப்ப நீங்க செஞ்சிருக்கிற காரியத்தை பார்த்தா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்கு? அவங்களுக்கு போட்ட மாதிரி உங்க கழுத்துலயும் பத்து மாலை போடணும்னு ஆசையா இருக்கு. பாவை மேனி அதை கொண்ட கோலம் என்ன சுந்தரியே, எழு சுந்தரியே, காதலியே, ஆசை காதலியே, தத்தை இவள் பக்கம் வர தழுவிட வெக்க முறவாவா. வசந்தத்தேனே அழைத்தே உன்னைத்தானே. கேட்கிறேன்
சுந்தரியே ஏழு சுந்தரியே மன்னவனே மனது நின்னவனே வண்டிக்கு நேரம் ஆச்சு நாங்க புறப்படுறோம் சந்தோஷமா போயிட்டு வாங்க பரமதினி அச்சா மருமக மருமக யாரு இவங்களா மருமகன்னு சொன்னானே புரிஞ்சுக்க வேணா அவர் மகளை தாண்டா நீ கட்டிக்க போற அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம் வேற எப்பத்தான் வேணும் நான் என் கல்யாண விஷயத்துல ஒரு லட்சியமா வச்சிருக்கேன் லட்சியமா யாருக்கு உனக்கா பொண்ணு வேற யாரும் இல்லடோ என் தங்கச்சி மகளாக்கு சும்மா ஜோடி பொருத்தம் சம்மந்திருக்கேன் அம்மா எனக்கு இங்கெல்லாம் பொண்ணு வேணாமா வேற எங்கடா பொண்ணு வேணும் கல்யாணத்தை பத்தி உனக்கு பொண்ணு புரியாது பேசாம இரு அப்படின்னா எனக்கு உன்ன மாதிரி நல்லா கவனிக்க பண்ண பார்த்து கட்டி வை என்ன மாதிரி பொண்ணா சீமஸ் இல்லாமலே கிடைக்காதடா ஏன் இல்ல சொல்லுடா நீ சிரிக்கிற எனக்கு வெக்கமா இருக்கு அட சொல்லுடாங்கற அம்மா வீட்டில வந்து பாரு உன்ன மாதிரியே அழகான பொண்ணு எல்லாம் இருக்கு அம்மா வீட்டில உங்க அம்மா மாதிரியா உருப்பிட்ட மாதிரி தான் சும்மா இருக்க மாட்டேன் பேசுமா வரா சார் நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ நேர்ல வந்து பார்த்த அப்படியே அசந்து போயிருவேன் நீ அம்மா வீட்டுக்கு நான் தான் போவேன்னு அடம் பிடிக்கும் போதே எனக்கு தெரியும் அதுல ஒரு விவகாரம் இருக்குன்னு பொண்ணு அழகா இருப்பாளா பாக்குறதுக்கு ஸ்ரீதேவி மாதிரி இருப்பா ஸ்ரீதேவியா ஒரு பத்மினி பானுமதி மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நீ வந்து பாரு பத்மினியே தான் அது சரி பொண்ணு யாரு எப்படிப்பட்ட குடும்பம் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் நீ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அப்பாவை கட்டிக்கிட்டியாக்கும் நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டேன் சொன்ன சொல்ல காப்பாத்தன சொல்றத கேளு சார்பா வர பெரிய சத்தியமா வாக்கு கொடுத்துட்டாரு உள்ள சொல்றான்ல அவன் சொல்ற பொண்ணை இந்த போய் பாத்துட்டு இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் சொல்லுமா அது கிடக்குது நீ ஒண்ணு கவலைப்படாதராக்கா நாம அம்மா பட்டிக்கு போறோம் பொண்ணை பாக்குறோம் என்ன இங்க உட்கார்ந்துருக்க இப்படி உட்கார மாட்டியே நீ இப்படி உட்கார
காலை கொடுமைக்கு கரெக்டாண்டி போய் காவடி எடுத்துச்சா. என் சொல்ல வந்ததை சொன்ன என்ன? சரி நான் வாரேன். டேய் சொல்றதுக்குள்ள அவசரப்படுறேன். என்ன சொல்ல? ஒண்ணுமில்ல. ஐயோ சொல்ல. இல்ல வந்து நேத்து வீட்டுக்கு போனா கோச்சிக்க கூடாது. வேணா நீ சங்கடப்படுவ. சொல்ல. நேத்து வீட்டுக்கு போனா அங்க ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரு. யாருன்னு கேட்டேன். இவர் தான் உங்க மாமா. இவர் பண்ணதான் நீ கட்டிக்க போறன்னு எங்க அப்பா சொன்னாரு. சும்மா தானே சொல்ற? என்னது சும்மாவா? சொல்றத கேளு. நகை எவ்வளவு தெரியுமா? 25 பவுன். அப்புறம் 2 ஏக்கர் நஞ்ச. இல்லாம வைக்கா பாசனா? வைக்காட்டி வீட்டுக்கு போயிட்டு வரதுக்கு ஸ்கூட்டர் வர வாங்கி தர்றாங்க. நாளை இருந்து ஸ்கூட்டர் வர ஓட்ட பழகிடணும். இன்னும் 2 பெரிய ஜவுளி கடை டவுன் வச்சு தராங்களா? அப்புறம் பொண்ணு எவ்வளவு படிச்சுக்க தெரியுமா? காலேஜ் போய் பீஸ் படிச்சிருக்கா? படடா படிச்சவளா? நான் படிக்காதவதா? உன்னை என் கூட பேச சொன்னேனா இல்ல பழக சொன்னேனா? நீ படிச்சவளா பார்த்து கட்டிக்க. நான் வசதி இல்லாதவதா? பக்க இல்லாம புள்ள இருக்கிறவதா? நீ என்னையெல்லாம் போய் கட்டிக்க முடியுமா? என் மனசு கெடுத்ததும் இல்லாம எனக்கு நிம்மதி இல்லாம போச்சு. நீ கட்டாட்டி எனக்கு ஆறாம் குடும்பம் இல்லாம போயிடும். நான் என்ன செய்வேன்? அந்த பொண்ணு என்னவே கட்டுவேன்னு ஒத்த காலம் நிக்குதான். அவளுக்கு ஒரு கால் நொண்டியா இருக்கும். இத பாரியா, நீ எவ்வளவு வேணாலும் கட்டிக்க. எனக்கு என்ன? என்னைய கட்டிக்க கட்டிக்க நான் சொன்ன வந்துட்டு உங்ககிட்ட ஓடி வந்தேனா? நான் ஏற்கனவே நடுத்தரவுல நிக்கிறவனா? நீ வேற வந்து என்னை நட்டமா தூக்கி வச்சிருவேன்னு நான் என்ன காத்துக்கிட்டா இருக்கேன். பெரிய இடத்துல சம்பந்தம் கிடைக்குதுன்னு நீ இன்னொரு கூட வாழ்ந்துருவேன். நான் உசுரா நடத்துருவேனாக்கும். என்னைக்கு உன் பேரை என் கையில எழுதுனோ அன்னைக்கே நான் அவருக்கு வாக்குப்பட்டுட்டேன். சாமி காளியாத்தா மாரியாத்தா எல்லாத்தையும் நீ ஏன் கேட்டுக்க? நீ ஏன் கேட்டுக்க? இந்த உலகத்துல இருந்து நான் என்ன சுகத்தை பார்க்க போறேன் தாயே? ஐயோ இங்க ஒரு கிணறு இருந்துச்சு, எங்க காரோ? டேய் சொன்னது கேளு. எவ்வளோ இந்த இல்ல இல்ல சும்மா விளையாடு தானே சொன்னேன். கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு எவ்வளவு கோந்தது? அப்படித்தான் வரும். அப்ப ஏன் கிணத்து பக்கம் வந்து தண்ணி குடிக்க வந்த? உன்னை பிடிச்ச இந்த கை வேற எவ்வளவு பிடிக்காது. நாளைக்கு எங்க அப்பா மோட உன்னை பொண்ணு பக்கம் வர. இந்த குருவி கொண்டெல்லாம் கழிச்சிட்டு நல்ல சீவு சிங்காரிச்சு தலை நிறைய மல்லிகை போச்சு சும்மா பகாலிச்சு மாதிரி இருக்கணும். வரட்டா? என்னடி என்ன விஷயம்? ஒண்ணுல நான் வந்து சொல்றேன். சரியான கூறு கட்டவனா போடியா காதல் பண்றாங்களா? காதல் இதுக்கு நம்ம காதல் எவ்வளவு பெட்டர்? டாக்டர் டாக்டர் எங்க அக்கா வசதி குடிச்சிருச்சு, உடனே வந்து காப்பாத்துங்க. டாக்டர் ஏதாவது மருந்து குடுத்தீங்களா? என்ன டாக்டர் சொல்றீங்க? மருந்து குடிச்சனால நான் இங்க வந்திருக்கேன். வைத்தியகாரதமா பேச சரியா? மாத்து மருந்து குடிச்சேன்னு கேட்டா? மாத்து மருந்து குடுக்க எங்க ஊர்ல வைத்தியம் இருந்தா? நான் இங்க வந்திருப்பேனா? இந்த பொட்டி எடுத்துனே பத்தனு போ. என்னங்க உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லலாம்னு வந்திருக்கேன். நீ என்ன சந்தோஷமான செய்தி சொல்ல போறன்னு நல்லா தெரியும். அதுக்காக தான் நான் இவ்வளவு வெயிட் பண்ணியிருந்தேன். இப்ப கேட்க நேரம் இல்ல, ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கேன், வந்து பேசிக்கிறேன். நடுப்பாங்கல இருக்கிற பாலை கொஞ்சம் காய்ச்சி வச்சிரு.
இந்த குறி குண்டலை கழிச்சிட்டு நல்ல சீவு சிங்காச்சு தலை நிறைய மல்லிகை போச்சு சும்மா மகாலட்சுமி மாதிரி இருக்கணும். எனக்கு நீங்க எங்க காலங்காத்துல இந்த பக்கம் என் பொண்ணுக்கு 9வது மாசம் ஆத்திர அவசரத்துக்கு உதவ விட்டு அவங்க ஆத்தாள் அனுப்பலான்னு பார்த்தா ராத்திரி பிடிச்ச மழை இப்பதான் விட்டுச்சு. மொத பஸ்ஸுக்கு அவளை அனுப்பிச்சுட்டு அப்படியே வந்தா நீங்க நின்றுறீங்க. வாங்க டாக்டர், நம்ம வீட்டுல போய் காஃபி குடிச்சு போலாம். வேணாங்க, ராத்திரி புறப்படுற அவசரத்துல வீடு கூட கூட்டாம போயிட்டேன். இந்த அழகமா பொண்ண பாலை காய்ச்சி வைக்க சொன்னேன், அது என்ன பண்ணி வச்சிருக்கோ தெரியல. என்ன உர ஊத்திருக்கா? அது தயிராயிருக்கும், மோராக்கி சாப்பிட வேண்டியது தானே. எதுக்கும் பெருமாள் பையன் கிட்ட பால் கொடுத்து விடுறேன், காஃபியா போட்டு குடிங்க. ஏங்க காபி அனுப்பிச்சிருங்களா? நல்ல டாக்டர், நீங்க என் வீட்டுல வந்து காபி குடினாலும் குடிக்க மாட்டேங்கிறீங்க. பாலை கொடுத்து காபி ஆகுன்னா அதுவும் முடியாது. ஐயோ, என்ன நல்ல டாக்டர் சொன்ன ஒரே ஆள் அறிவி இருக்க வேணா? போனோமா வந்தோமான்னு இல்லாம அரசியல் பிரச்சனை விட உன் பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன் புலம்பிக்கிட்டு இருக்க? அட அது இல்லப்பா, பொழுதடைஞ்சு போன பொண்ணு பொழுது விடைஞ்சு வீடு திரும்பலையேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. எங்க போயிருப்பா? தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா. ராத்திரி மழை பெஞ்சதுல அங்கேயே தங்கிருப்பா. Thank you.
அந்த பொண்ணுகிட்ட நம்ம வர விஷயத்தை சொல்லிட்டீங்க. நாளைக்கு பொண்ணு பார்க்க வரேன் நேத்தே சொல்லிட்டு. அழகமா இப்படி செஞ்சிருப்பான்னு நினைச்சா நம்பவே முடியலப்பா. ஆமா, ஆத்தா கூத்து அம்பலத்துக்கு வந்ததுனாலதான் தெரியுது. பஞ்சாயத்து கூடி இருக்கு. இந்த பாருங்க, ராத்திரி எல்லாம் ஒரே மலை, டாக்டரும் அழகமாவும் ஒரே இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து பஞ்சாயத்துல ஒரு முடிவு சொல்லுங்க. ஊர் பஞ்சாயத்து வரப்படாருன்னு முடிவு சொல்லியிருப்பாரு. இதான் வீட்டு பஞ்சாயத்து மாதிரி ஆயிருச்சே. இந்த அழகமாவ தாமரா நினைச்சு வளர்த்தாரு. அந்த கருத்தை தப்பு வந்து நினைக்கும் போது அவரால் என்ன செய்ய முடியும்? ஊர்ல நோய் குறையட்டுமாங்கிறதுக்காக எங்கேயோ இருந்த டாக்டரை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரி வைக்க சொந்த இடத்தையே கொடுத்தாரு. அவர் என்ன கொடுத்த இடத்துலயே ஆட்டம் போட்டாரு. இல்ல பாடினாரு. யார் அவன்? புளிய மரத்துல ஏறினவன். புளிய மரம் திங்காம இறங்கிருப்பான். முழிக்கிற முழிய பாரு. சரி விடுங்கப்பா, விசேட்டு வாங்க. பாத்தவன் பேச கேட்டு பஞ்சாயத்து முடிவு பண்ணாரு. டாக்டர், என்ன நடந்ததுன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. அழகம்மாவை கட்டிக்க நமக்கு இதை விட்ட வேற நல்ல சந்தர்ப்பம் அமையாது. பஞ்சாயத்து என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். சொல்ல வேண்டிய முடிவை சொல்லுங்க. என் பொண்ணு நல்லா இருக்கணும்னா இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறக்கூடாது. இதுல நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. நீங்களே ஒரு முடிவு காங்க. இந்த பஞ்சாயத்து என்ன சொல்லுதுன்னா, அழகம்மா நேற்று ராத்திரி பூரா டாக்டர் வீட்டுல தங்கி இருந்திருக்கு. காலையில பால் கொண்டு போன பெருமாள் அவங்க எசக்கு பெசக்கா இருந்ததை பார்த்து பஞ்சாயத்து சொல்லிட்டான். விசாரிச்சு பார்த்ததுல பெருமாள் சொல்ற அத்தனையும் உண்மைன்னு நமக்கு தெரிய வந்திருக்கு. அதனால வர்ற முகூர்த்தத்துல அழகமா கழுத்துல டாக்டர் தாலி கட்டணும்னு இந்த பஞ்சாயத்து முடிவு சொல்லுது. வீடு வந்து சேராதுன்னு பெரிய வீடு சொன்னது சரியா தான் போச்சு.
வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு, காதலிச்ச பாவம் கைப்பிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு. தந்தானானே நானே நானா, தந்தானானே நானே நானா, தந்தானானே நானே நானா, தந்தானானே நானே நானா. கேடவைய ஊருக்குள்ள திருக்கு பைய நாட்டாம கற்பு கட்ட பொண்ணு என்று சொல்லுறது ஏதுண்டு. ஏத்தி வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு, காதலிச்ச பாவம் கைப்பிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு. சொன்னாக கேட்பவங்க புத்தி கட்டு தொன்னையோடு நின்னாக, ஏத்தி வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு, காதலிச்ச பாவம் கைப்பிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு. தலைவனும் தான் அழுதான் இன்று, மனமுடைஞ்ச மங்க கண்ணு பொங்கி வரும் கங்கை என்று. வெள்ளகாக்கா ஊருக்குள்ள பறக்குதுன்னு சொன்னாக, வியவஸ்தகட்ட ஆளுகளும் அண்ணாந்து பார்த்தாக, ஏத்தி வச்ச தீபம் எரிகின்ற நேரம் என்ன தீந்து போச்சு, காதலிச்ச பாவம் கைப்பிடிக்கும் நேரம் எல்லாம் மாறி போச்சு. சாவளியாவது பங்குடு. வாங்க பால, வாங்க உள்ள பங்கு போடுங்க, தாலுக்கு விடுங்க, பொண்ண விடுங்க. அது இருக்கிற இடத்து சாமி என்கிட்ட இருக்கு. அப்ப சாமி கொடுத்துருக்க பொண்ணை கூட்டு வந்துடும்.
சாவிய குடுக்கறத பத்தி எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. ஆனா பொண்ணு கூட மாப்பிள்ளை இருக்காரு, அத தெரிஞ்சீங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? உங்க ஊர் வழக்கப்படி கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ண ஒருத்த கூட பாத்தீங்கன்னா அவனுக்கே கட்டி வச்சிருங்க. அந்த வழக்கப்படிதான் எனக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு. ஆனா அதே அழகம்மா இன்னைக்கு வேற ஒருத்தன் கூட இருக்கிறா, அவனுக்கு கட்டி வைக்க போறீங்களா எனக்கு கட்டி வைக்க போறீங்களா? என்னப்பா ஒரே வில்லங்கமா இருக்கு? அன்னைக்கு நானா டாக்டரோட இருந்தா, இன்னைக்கு இன்னொருத்த கூட இருக்கா. இவ சரியான பலவற்றை ஏற்பாவோட இருக்க வாழ போற பிள்ளப்பா, பாக்கி வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. எல்லாரும் அப்படித்தான் நினைச்சா, இவன் ஊர் மேல இப்ப உள்ள தெரியுது. இப்படி ஊருக்குல தனா ஒருத்தன் கூட இருந்தா ஊர் மான மரியாதை என்னப்பாங்கிறது? அட ஒரு பொட்டச்சி பஞ்சாயத்து மாரி நடந்திருக்கா, அவளை ஊரை விட்டு வச்சுக்கப்பா. எப்படி அவரை வைக்க? இவர் ஏன் ஆத்திர படுறாரு? வேற என்ன, ஊருக்கு வச்ச மாதிரி இவருக்கு ஒரு நாள் முந்தார வச்சிருப்பா. அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும் என்றுதான் டாக்டர் ஊர்ல இல்லைன்னு தெரிஞ்சும் பஞ்சாயத்தை எனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டேன். நீங்க ஒழுக்கம் கட்டிட்டு எங்க ரெண்டு பேரும் ஒழுக்கம் கட்டுங்கன்னு சொல்லிட்டீங்களா? இப்படி களங்கத்தை சுமத்தி உங்க பொண்ணு கல்யாணத்தை நடத்துறத விட அது பிறந்தப்ப கழுத்து நடிச்சு கொண்டு இருக்கலாம். அன்னைக்கு நான் ஏன் பஞ்சாயத்துல அமைதியா இருந்தேன்னா, எனக்கும் அழகம்மா மேல ஆசை இருந்ததுங்க. அதுக்கு ஒரே காரணம் என்ன மாதிரி அழகம்மா ஒரு அனாதை, அதை தவிர வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்ப அழகம்மாவுக்கு என் மேல ஆசை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, அது அனாதை இல்லைன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நான் என் வழியை பார்த்து ஒதுங்கிக்கிறதானுங்க நல்லது. முகூர்த்த நேரம் நிறந்து மாப்பிள்ள மாறலாம், ஆனா நேரம் மாறக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுங்க. என்னப்பா அது ஜவுளி விக்கிறவனா அழகமா கூட வர்றான்? கரெக்டா கேள்வி கேட்டீங்க. எந்த தப்பும் பண்ணாத அந்த பொண்ணை எவ்வளவு சொன்னது கேட்டு ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணி அவ மனசுக்கு பிடிக்காத ஒருத்தனை தாலி கட்ட வைக்கிறீங்களே, என்னையா நாயம்? அவ மனசுக்கு பிடிச்சவனா ராத்திரி பூரா ஒன்னா இருந்துட்டு வரேன். ஊருக்காரங்க எல்லாரும் பாத்துருக்கீங்க, உங்க ஊர் பஞ்சாயத்துல என்ன முடிவு பண்றீங்களோ பண்ணீங்க. முருகனது போதும், பட்டு சட்டியை மாட்டிட்டு வாங்க. இப்ப என்கிட்ட பட்டு சட்டை இல்லையே. நீ ஜவுளி கடைக்காரன் வந்து என்ன பிரயோஜனம்? ஓ அவசரத்துக்கு நான் தான் உதவ வேண்டியிருக்கு. சைஸ் ஒரு மாதிரியா இருக்கான், கவனிச்சுக்க. இந்த சாவி அவற்றை கொடுத்துருங்க. சிகரெட் இன்னிலிருந்து நான் சிகரெட் பிடிக்க போறதில்ல. ஏன் டாக்டர், சந்தோஷமா இருக்கும்போது சர்வசாதாரண ஊதியத்தில் நீங்க இப்ப சோகமா போறீங்க, அதை விட அதிகமான ஊதியத்தலனா? இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து நான் ஒரு அனாதங்கிறதே மறந்துட்டேன். அந்த சந்தோஷத்துல சிகரெட் எல்லாம் பிடிச்சேன். இன்னைக்கு மறுபடியும் அனாதையாவே இந்த ஊரை விட்டு போறேன். அதனால இந்த சுகமான சிகரெட்டை இங்கேயே விட்டு போயிடுறேன்.